இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு ஜோ ரூட் முக்கிய காரணமாக அமைந்தார் நூற்றி எழுபது பந்துகளில் பவுண்டரிகளுடன் பவுண்டர்களுடன் பதினைந்து ரன்களென சிறப்பான சதமடித்து அசத்தினார் இந்நிலையில் இந்த போட்டியில் ரூட்டின் பேட்டிங்கை விட அவரது பேட் தான் அதிக கவனம் பெற்றுள்ளது இரண்டாவது இன்னிங்ஸின் போது நான் ஸ்ட்ரைக்கரில் நின்று கொண்டிருந்த ஜோ ரூட் தனது பேட்டை கையில் இருந்து அப்படியே விட்டுவிட்டார் ஆனால் பேட் கீழே விழாமல் தானாக நேராக நின்று கொண்டிருந்தது பேட்டில் எந்தவித அசைவுகளும் இல்லை வழக்கமாக பேட்ஸ்மேன்கள் தங்களது கைகளில் பேட்டை பிடித்துக் கொண்டு இருப்பார்கள் ஜோரூட் மட்டும் தனது பேட்டை அதுவாக நிற்பது போன்று வைத்துவிட்டு ரன் ஓடும்போது மட்டும் எடுத்துக் கொண்டார் இதனை பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர் அவரின் பேட்டை மட்டும் அடிப்பகுதியில் தட்டையாக செய்துவிட்டனரா விட்டனரா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது